Hi all, welcome back to DotNet Tamizha. நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்மளோட வழக்கமா பார்க்குற டெக்னிக்கல் கான்செப்ட் எதுவுமே பார்க்க போறது கிடையாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சின்ன குறி வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஆன்சரை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அவர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மெயிலை தான் வந்து நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க. ஸோ அதில் அந்த மெயிலை வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ எம் கரண்ட்லி ஸ்டடிங் பிஇ ஃபைனல் இயர், ஐ நோ சி ஷார்ப், வின்ஃபார்ம்ஸ், ஏடிஓ டாட் நெட், எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர். நெக்ஸ்ட் வாட் ஐ லேர்ன் அண்ட் ஐ ஹாவ் அ டவுட் வெதர் ஐ சூஸ் ஏஎஸ்பி டாட் நெட் ஆர் ஏஎஸ்பி டாட் நெட் எம்விசி ஆர் டாட் நெட் கோர். ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு, ப்ளீஸ் டெல் அ பாத் அப்படின்ட்டு ஒரு சின்ன சஜஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பேர் என்ன அப்படின்னா சதீஷ்குமார். ஸோ சதீஷ்குமார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெயில். நான் உங்களுக்கு ஏற்கனவே மெயில் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த பதில் வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் மெயிலே. ஸோ எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணி, ஸோ அதனால் நான் ஒரு வீடியோவே அதை மேக் பண்ணி போடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ கெஸ் இந்த வீடியோ வந்து அதுக்கான பதிலாக வந்து உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறுபடியும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஆன்சராக வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் கிடையாது. ஸோ எந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் சேனலில் வந்து நான் டாட் நெட் அண்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சம்பந்தமான எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து இதுக்கான ஆன்சருக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து சதீஷ்குமாருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, நான் அடுத்தது என்ன லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது. சதீஷ்குமார், நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஷீஷா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க, வின்ஃபார்ம்ஸும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. ஸோ ஏடிஓ டாட் நெட், எம்எஸ்எஸ்கியூ, ஸோ இது எல்லாமே வந்து டாட் நெட் டெக்னாலஜிஸ், டாட் நெட் அல்லது மைக்ரோசாஃப்டோட ரிலேட்டடான டெக்னாலஜியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வெப் டெவலப்பராக ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஏஎஸ்பி டாட் நெட்டா இல்லை ஏஎஸ்பி டாட் எம்இசியா இல்லை டாட் நெட் கோரான்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி வந்து டாட் நெட் கோருக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டாட் நெட் கோரை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ டாட் நெட் கோரை வந்து உங்களோட அடுத்த லேர்னிங்கை வச்சுட்டு அதை ப்ரொசீட் பண்ண சொல்லுங்கள். ப்ரொசீட் பண்ண நான் ஸோ டாட் நெட் கோரை வந்து உங்களோட அடுத்த லேர்னிங்கை வச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன சஜஷன். ஸோ நீங்கள் மற்றவங்களாம் வந்து கேட்கலாம், அப்போ ஏஎஸ்பி டாட் நெட் ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசிக்கெலாம் வந்து ஃபியூச்சர் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நான் அப்படி சொல்ல வரல, ஏஎஸ்பி டாட் நெட்டுக்கும் ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசிக்கும் வந்து ஃபியூச்சர் உண்டு. ஏன்னா மைக்ரோசாஃப்டே வந்து டாட் நெட் கோரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டாட் நெட் கோர் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஏஎஸ்பி டாட் நெட்டையும் இல்லை ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசியை வந்து கில் பண்ணதான் வந்து ஒரு மீனிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட சப்போர்ட் வந்து வழக்கமாக ஏஎஸ்பி டாட் நெட்லையும் ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசிக்கும் வந்து வழக்கமாக நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட போஸ்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎஸ்பி டாட் நெட் படிக்கிறவங்க இல்லை ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசி படிக்கிறவங்களுக்கு அப்போ ஃபியூச்சர் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரவே தேவையில்லை. நீங்கள் ஏஎஸ்பி டாட் நெட்டோ இல்லை ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசியோ படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஃபியூச்சரில். ஏன்னா நீங்கள் டாட் நெட் கோர் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போடுற ப்ராஜெக்டில் வந்து ஏஎஸ்பி டாட் நெட்டில் இருந்து ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசிக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட வரலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ ஏஎஸ்பி டாட் நெட் எம்இசியை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. என்றைக்குமே நீங்கள் படிக்கிற டெக்னாலஜி கான்செப்ட் வந்து உங்களை நிச்சயமாக கைவிடாது. ஸோ அது ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் எதை படித்தாலும் வந்து எதுவுமே வீண் போகாது, எது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் தான். ஸோ இந்த அஸ்பெக்டில் வந்து நான் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிறேன். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இன்னும் நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஆடடாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்குது, ஆங்குலர் இருக்குது, ரியாக்ட் இருக்குது, ஜேக்குரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் சதீஷ்குமார். ஸோ அதனால் நீங்கள் வந்து டாட் நெட் கோர் அப்படிங்கிற அந்த அதோட மட்டும் நீங்கள் நிற்காமல் நீங்கள் உங்களால் என்னென்ன கற்றுக்கிற முடியுமோ கற்றுக்கோங்க. ஆனால் டாட் நெட் கோர் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எக்யூப்மெண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் என்னோட
ஜஜஸன். ஸோ அதனால நீங்கள் டாட்நெட் கோருக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே நேரத்தில் ஏஎஸ்பி டாட்நெட்டோ இல்லை ஏஎஸ்பி டாட்நெட் எம்இசியோ வந்து நான் கற்றுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வச்சுக்கிற வேண்டாம். ஸோ அதை வந்து லீவ் பண்ணிவிட்டு எதை வேணால் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜியில் இருக்கிற இந்த ஏஎஸ்பி டாட்நெட்டும் ஏஎஸ்பி டாட்நெட் எம்இசியும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப்பராக, தட் மீன்ஸ் வெப் டெவலப்பராக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் உங்களோட நாலேஜ் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், நான் சொன்ன மாதிரி ஜேக்வரி ஃப்ரேம், ஆங்குலர் அல்லது ரியாக்ட், இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, டாட்நெட் கோர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறையா நீங்கள் கான்செப்ட்லாம் கற்றுக்கிற வேண்டியிருக்கும். ஏஎஸ்பி டாட்நெட் எம்இசிலையும் ஏஎஸ்பி டாட்நெட்லையும் என்னென்ன இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎஸ்பி டாட்நெட்லையும் ஏஎஸ்பி டாட்நெட் எம்இசிலையும் வந்து என்டிடி ஃப்ரேம் ஒர்க்னு இருக்கும், இன்னும் நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது, வெப் ஏபிஐலாம் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட், அதுக்கு ஈக்குவலான கான்செப்ட் வந்து டாட்நெட் கோர்லேயும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து பேசிக் ஒன்று தாங்க. ஏஎஸ்பி டாட்நெட் ஏஎஸ்பி டாட்நெட் எம்இசி வந்து ஒன்லி ஃபார் விண்டோஸாக இருந்தது, ஓகேங்களா? ஸோ டாட்நெட் கோரில் வந்து அதை கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால் சில அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், பிளக் அண்ட் ப்ளே மாதிரியான ஒரு காம்பனன்ட் ஓரியன்ட் ஆர்கிடெக்சராக வந்து டாட்நெட் கோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப் ஏபிஐ கற்றுக்கோங்க, ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடிஷனலாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து மெயிலில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு மெயிலில் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக சதீஷ்குமாருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சதீஷ் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து எனக்கு இமெயில் ட்ராப் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக வந்து உங்களோட ஆன்சர்ஸ் உங்களோட க்வெஸ்சன்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நிச்சயமாகவே ஈகராக இருக்கேன். ஸோ இதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும், ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு மெயில் ட்ராப் பண்ணலாம். முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஈவன் நீங்கள் வந்து வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா சில கான்செப்ட் வந்து அக்ராஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி எனக்கு வந்து நீங்கள் வந்து தயங்காமல் வந்து மெயில் பண்ணுங்கள், நான் உங்களோட மெயிலுக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சால் பண்ணிடுறேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து என்னோட ரிப்ளை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து இந்த மாதிரி சதீஷ்குமார் மாதிரி யார் யாரெல்லாம் க்வெஸ்சன்ஸை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரமே மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம், ஸ்டே சேஃப், பை.